கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் க்ரோத் மாடல்ஸ் அண்ட் கர்வ்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா க்ரோத் வில் பி வெரி ரேபிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பாப்புலேஷன் குரோத்தை நம்ம ஒரு கிராஃபில் போட்டோம்னா அது எப்படிப்பட்ட ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்கும், அதனுடைய மீனிங் என்ன, அந்த ஆப்ஷத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், தெர் இஸ் அ பயாட்டிக் பொட்டன்ஷியல். பயாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன, அதாவது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஆர்கானிசம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஃபுல் ஸ்பீடில் வளர்ந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வளர முடியும், தட் இஸ் கால்டு பயாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகே, பயாட்டிக் பொட்டன்ஷியல் ரெஃபர்ஸ் டு அன்ரெஸ்ட்ரெயின்டு, எந்த விதமான தடையும் கிடையாது பயாலஜிக்கல் ரீப்ரொடக்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஆர்கானிசம் கேன் ப்ரொடியூஸ் எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இஃப் த ரீப்ரொடக்ஷன் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட், தட் இஸ் கால்டு பயாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகே, ஆனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ஆர்கானிசம்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், பட் ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த குரோத்தை அது அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லைன்னா அந்த பாப்புலேஷன் குரோத்தை அந்த ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருந்த கால் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஒரு ஓகே தே ஆர் கன்ஸ்ட்ரெயின்ஸ், தடைகள் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி குரோத் வர்றதுக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் த ரிசோர்ஸஸ், காம்படிஷன் அந்த ஸ்பீசிஸ்க்கு மத்தியில் உள்ள காம்படிஷன் அல்லது இன்டர் ஸ்பீசிஸ் மத்தியில் உள்ள காம்படிஷன் இதெல்லாமே, தென் ப்ரிடேஷன் ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிட்றது, டிசீசஸ் இதில் மாதிரி காரணங்கள்னால ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும். இப்போ ஒரு குரோத் நம்ம கொடுக்குறோம், திஸ் இஸ் கால் எக்ஸ்போனன்சியல் குரோத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தடையே இல்லாமல் குரோ ஆகிறது. இப்போ ஆர்கானிசம் இங்கேருந்து ஆரம்பிக்க ஸ்மால் பாப்புலேஷன், பாப்புலேஷன் கூடுது, பாப்புலேஷன் கூடுது, ரிசோர்ஸஸ் ஆர் ரிச், அதோட கூடிகிட்டே போகுது. தி இந்த மாதிரி கர்வ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எஸ் கர்வ் அப்படி மாதிரி வருது. ஓகே, இப்போ ரிசோர்ஸஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் தி ரிசோர்ஸஸ் இன்றைக்கி கூடிருச்சு, ஸோ காம்படிஷன், ப்ரிடேஷன், டிசீஸ், ஓவர் க்ரௌடிங், ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வருது, அது எண்ட் ஆயிடுது, அப்புறம் குரோத் நின்று போயிடும். ஓகே, ஸோ இந்த பயோட்டிக் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல நின்று போச்சு, திஸ் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் காரணம். இதை கிராஃப்ஸாக போட்டால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு ரிசோர்ஸஸ் எந்த இடத்துல முடிஞ்சு போயிடுதோ, காம்படிஷன் அதிகமாகிருதோ, ப்ரிடேஷன் அதிகமாக இருக்கோ, டிசீஸ் ஓவர் கிரௌடிங் ரீசன்ஸ் எல்லாம் வருதோ, அங்கே மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ் அந்த என்விரான்மெண்ட் இவ்வளோ தான் இருக்க முடியும், தட் இஸ் கால்டு தி கேரியிங் கெப்பாசிட்டி, அந்த ஈகோ சிஸ்டத்தில் தட் இஸ் தி கேரியிங் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ் தட் என்விரான்மெண்ட் கேன் சப்போர்ட், அதுக்கு மேலே என்விரான்மெண்ட் என்ன செய்ய முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது, வித் நோ டீக்ரேடேஷன் ஆஃப் தி ஹேபிடேட், அந்த ஹேபிடேட்டில் ஃபர்தராக டீக்ரேடேஷன் ஆகக்கூடாது. அது என்ன அர்த்தம்னு சொன்னால், சம் ஹெர்பிவோர்ஸ் நிறைய இருக்குது, அப்போ நிறைய ஹெர்ப்ஸ் வளர்கிறது குறைஞ்சி போச்சுன்னா ஹேபிடேட் இஸ் டீக்ரேடிங் அப்படின்னு அர்த்தம். அல்லது இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனால் ஒரு ஸ்பீசிஸே காணாமல் போயிடலாம், இது மாதிரி நடக்கும், தட் ஆல்சோ வில் அஃபெக்ட் தி ஈகோ சிஸ்டம். இட் வேரிஸ் வித் சேஞ்சஸ் இன் தி ரிசோர்ஸஸ். உதாரணமாக இங்கே கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது, அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, இன்றைக்கி கூட்டிகிட்டே இருக்குது, கூட்டிகிட்டே இருக்குது, கவுண்ட் கூட 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 ரிசோர்ஸஸ் குறைஞ்சோடனே இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியும், அப்போ இந்த இடத்துல குரோத் நின்று போயிடுது. திஸ் இஸ் தி கேரிங் கெப்பாசிட்டி, இந்த அளவுக்கு தான் இதுக்கு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும்தான் அந்த ஹேபிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேரியிங் கெப்பாசிட்டி. இட் வேரிஸ் வித் தி சேஞ்ச் இன் தி ரிசோர்ஸஸ், ரிசோர்ஸஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்றபடி அது மாறுபட்டுக்கிட்டே போகும். ஓகே, இப்போ இது ஒரு கிராஃபாக வரைஞ்சால் அதனுடைய கண்டிஷன் எப்படி வரும், இப்போ வென் ஏ பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் ரேப்பிடாக இன் அன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேஷன், அதனால் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபேஷனில் வளர்த்துக்கிட்டே போகுது, அண்ட் தென் ஸ்டாப்ஸ் அப்ரப்ட்லி, டக்கு நின்று போயிடுது டியூ டு என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ்னால நின்று போயிடுது.
அதை ஒரு கர்வாக போட்டால் இட் எக்ஸிபிட்ஸ் ஏ ஜே ஷேப்டு க்ரோத் ஃபார்ம். ஜே ஷேப்டு க்ரோத் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆர்கனைசேஷன் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் கூடுது, அப்புறம் ஓரளவுக்கு நிறையா வந்துருச்சு. ஸோ தே கேன் ப்ரொடியூஸ் மோர் நம்பர், ரீப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ண முடியும். சப்போர்ட் பண்ண இட் கோஸ் ஆன் க்ரோயிங். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் ஃபார்ம், அன்ரெஸ்ட்ரிக்டட் க்ரோத் ஃபார்ம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர் டூரிங் ரெய்னி சீசன். ரெய்னி சீசனில் கண் அப்படினால இன்க்ரீஸ் ஆகும், ஃபாலோட் பை டிஸப்பியரன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் சீசன். சீசன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயது, அது வந்து எல்லாம் குறைஞ்சி போயது. ஏன்னா இன்செக்ட்ஸு அதனுடைய லைஃப் சைக்கிளில் டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இட் ரீச்சஸ் தி டெத் வெரி குயிக்லி. ஓகே, டிஸப்பியரன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி எண்ட் சீசன் இஸ் தி ஜே ஜே ஷேப்டு க்ரோத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னொரு டைப்பு சிக்மாய்ட் டைப். சிக்மாய்ட் டைப்னா எஸ் ஷேப்டு. தீஸ் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்மால் மேமல்ஸ் இன்க்ரீஸ் ஸ்லோலி அட் ஃபஸ்ட், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் மோர் ரேப்பிட்லி, ஸ்லோவாக இது வரைக்கும் இருக்குது, அப்புறம் மோர் ரேப்பிடாக இட் க்ரோஸ், ஸ்டீக் ப்ரைஸ் போகுது இது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர். இங்கே என்ன ஆகுதுன்னா இட் ஸ்லோஸ் டவுன் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோ டவுன் ஆகிட்டே போகுது, ஸ்டீப் இன்க்ரீஸ் இல்லை. என்ன தென் ஸ்டாப்ஸ், நின்று போயிடுது. என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக போய் நின்று போயிடுது. வேர் பை ஈக்குலிபிரியம் இஸ் ரீச்டு, அங்கே ஈக்குலிபிரியம் வந்துருச்சு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கும் பாப்புலேஷனுடைய இதுக்கும் ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. ஸோ இட் ஸ்டாப்ஸ் தேர் அண்ட் இட் இஸ் மெயின்டைன்டு தேர் இட் செல்ஃப். தேர் க்ரோத் இஸ் ரெப்ரசன்ட் பை எஸ் ஷேப்டு க்ரோத் கர்வ். இது எஸ் ஷேப்டு க்ரோத் கர்வ், அது சிக்மாய்டு க்ரோத் கர்வ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.